எல்லாருக்கும் காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது நாங்கள் பண்ண போகிற ஃபஸ்ட்டு பண்ணுற சேனல். அதனால் எங்களுக்கு ப்ளீஸ் லைக் ஷேர் கமெண்ட் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் புது புது வீடியோ போடுறதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குற மாதிரி. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நாங்கள் வந்து குதிரவாளி அரிசியை வச்சு ஒரு ரெசிபி பண்ணலான்னு இருக்கோம். என்ன ரெசிபின்னு ரொம்ப சஸ்பென்ஸ் வைக்க விரும்பலை. நான் வந்து இப்போ சொல்லிடுறேன். குதிரவாளி அரிசி லட்டு பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா, க்ளீன் பண்ண ஒரு குதிரவாளி வந்து குதிரவாளி அரிசியை எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஜாகிரி வெல்லம், க்ளீன் பண்ண வெல்லத்தை எடுத்துக்கோங்க. நாட்டு சர்க்கரை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நெய், இதை வந்து நீங்கள் உருக்கி எடுத்துக்கலாம். நாங்கள் அப்புறம் இது வந்து பாசி பருப்பு எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் இது ஏலக்காய். பெரியவங்களுக்கு செய்கிறதா இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஏலக்காவை வந்து காய் அப்படியே எடுத்துக்கலாம். சின்ன பசங்க ஏலக்காவை ஒதுக்கி வச்சுருவாங்கன்றதுனால நாங்கள் பவுடராக எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட்டு பாதாம், அப்புறம் பாதாம் அப்புறம் இது முந்திரியை எடுத்து வச்சுருக்கோம். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுக்கு சூடு ஏறினதுக்கப்புறம் அது வறுத்திங்கன்னா கொஞ்சம் லைட் ப்ரௌன் கலராக வரும். இது கொஞ்சம் ப்ரௌன் கலராக ஆகிற மாதிரி இருக்கும், ரொம்ப ஸ்மெல்லு வரும். அந்த ஸ்மெல்லு வரும்போது எடுத்தீங்கன்னா சரியாக போயிடும். பாருங்கள், வறுத்துட்டு இருக்கேன். சிம்மில் வச்சு தான் வறுக்கணும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்தீங்கன்னா அது கருகி போயிடும், ஸ்மெல்லு வரும். அதனால் நீங்கள் சிம்மில் வச்சே செய்யுங்க, நல்லா வரும். பாருங்கள், இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கணும். பாருங்கள் எப்படி கொஞ்சம் தங்க பொன்னிறமாக வந்துடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் வந்து சர்வ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இதே மாதிரி இந்த குதிரவாளி அரிசி இருக்கு இல்லையா, அதை வந்து க்ளீன் பண்ண குதிரவாளி அரிசியை இப்போ அதே மாதிரி பொன்னிறமாக வறுக்கணும். லோ ஃப்ளேம்லே இருக்கட்டும், இது கூட ஹை ஃப்ளேம் தேவையில்லை. எல்லாமே லோ ஃப்ளேமில் வச்சு தான் செய்யணும். அப்போ தான் வந்து ஸ்வீட்டுங்க வந்து நல்லாயிருக்கும். இது சிறுதானியன்றதுனால கொஞ்சம் நிதானமாக தான் செய்ய முடியும். அதனால் நிதானமாக டைம் எடுத்து செய்யுங்க, நல்லா வரும். இது ஒரு வேஸ்ட் இதுன்னு நினைக்காம நீங்கள் வந்து இதை வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு டெய்லியும் கொடுங்க. இதில் வந்து ரொம்ப நியூட்ரிஷன் ஜாஸ்தியாக இருக்குது, விட்டமின்ஸ் எல்லாமே இருக்குது இந்த அரிசியில். எங்கள் வீட்டில் ஒரு சுட்டியான ஒரு பையன் இருக்கான். அவன் சொன்ன திருக்குறளையும் நாலு திசைகளையும் இதே வீடியோவில் போட்டிருக்கோம். நீங்கள் அதையும் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் லைக் பண்ணிவிடுங்க. நீங்கள் கொடுக்குற லைக்கை வச்சு தான் நாங்கள் வந்து இதே மாதிரி நியூட்ரிஷன் ஃபுட்டுன்ற ஒரு இதை பற்றி நாங்கள் நிறைய உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ண முடியும். ஸோ மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிடுங்க. இது வந்து ஒரு மாதிரி ஒயிட்டாக வரும். பாசி பருப்பு மாதிரி கொஞ்சம் கலர் பிளாக்காக அந்த மாதிரியெல்லாம் வராது. இது கொஞ்சம் ஒயிட்டாக வரும். ஸோ ஸ்மெல் வந்து நல்லாவே வரும். ஸோ எங்களுக்கும் இங்கே நல்லாவே வந்துட்டுருக்கு. ஸோ ஒயிட் ஆகும்போது நீங்கள் வந்து இதை எடுத்து அந்த பாசி பருப்போட மிக்ஸ் பண்ணிட்டா போதும். இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கணும். ஒன்று எடுத்து வாயில் போட்டு பாருங்க, கொஞ்சம் சூடாக இருக்கும். வாயில் பண்ணும்போது கரகரகரா அப்படியே முருகலாக இருக்கும். அப்போ எடுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு சரியாக போயிடும். இதை வந்து நீங்கள் தனி பிளேட்டில் சர்வ் பண்ணணும்னால தேவையில்லை. பாசி பருப்போடையே மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணி ஃப்ரைன் பவுடரா அரைச்சிட்டு வந்துடுங்க. ரொம்ப பவுடராக மிக்ஸ் பண்ணி இது பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், அவங்க வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வராங்க. ஸோ அது வரையும் பாருங்கள். இந்த மிக்சியில் போட்டு ஒரு நல்ல கொஞ்சம் ஆறுற வரையும் வெயிட் பண்ணும். சூடோடையே போட்டிங்கன்னா டேஸ்ட் வேறு மாதிரி ஆகிடும். ஸோ பாருங்கள், நல்லா ஆவி போயிட்டுருக்கு, ரொம்ப சூடாக இருக்குது. ஸோ இது ஆறணும். சரி, அது ஆறுற அதை வந்து நம்ம ஒரு தனியாக வச்சுருக்கோம். ஸோ அது ஆறுறதுக்குள்ளே நம்ம இந்த நான் ஸ்டார்டிங் வீடியோ ஸ்டார்ட் பண்ணும் போதே சொன்னேன் இல்லையா, இந்த நெய்யை வந்து கொஞ்சம் பாதாம் வந்து வெறுந்தே அப்படியே வறுத்து பாதாமையும் கொஞ்சம் இதாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் சிசு பிசுக்கு தனிமை போகும் கொஞ்சம், இல்லைன்னா திரித்திரியாக வரும். அதையும் பிளேட்டில் வச்சிடறேன்.
இதையும் பவுடரா வெச்சிடணும் பசங்க சாப்பிட்டு கொஞ்சம் பவுடரா வெச்சிங்க பவுடரா போட்டோம்னா அவங்களுக்கு வந்து நல்ல எனர்ஜியா இருக்கும் बदाम पासी पर्पोड़ सेतरा तनि प्लेट वे मेरी मुंद्रिय कुछ वरतको सो इत वो बदाम सूडे प्रच्न இப்போ பாருங்கனா அந்த வெள்ளத்தையும் நீங்க அந்த க்ளீன் பண்ண ஜாகிரி இருக்கு இல்லீங்களா அத பாதி போட்டா போதும் பாதி இல்ல ஃபுல்லா போடணும் கொஞ்சம் கொஞ்சமா போட்டுடுங்க கொஞ்சம் கொஞ்சம் போட்டு அதையும் மிக்ஸில போட்டுருங்க பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க அதையும் போட்டா இது வந்து ரொம்ப பவுடரால நாங்க ஆக்கல பாத்தீங்களா கொஞ்சம் இதா இருக்குது அதே மாதிரி பண்ணிக்கோங்க பாருங்க இது வந்து இப்படி இப்படி இருந்தாதான் கொஞ்சம் வர இது மாதிரி இருக்கணும் சோ அப்பதான் வந்து लड्डु पिडिक्क वरुम कुदिरवाली अरिसियुम पासी पर्पुम आरिडुच्चि बादाम मुंद्रि पण्ण मादिरि कोंजम कोंजमा पोट्टु रोम्ब पौडरा இது வந்து ரொம்ப பவுடரா பண்ணனும் அத வந்து கொஞ்சம் இதா சோ இந்த மாதிரி ஃபைன் பவுடரா எடுத்துக்கோங்க பாதாம் முந்திரி மாதிரி சோ இந்த மாதிரி ஃபைன் பவுடரா அரைச்சுக்கோங்க நான் சொன்ன அந்த சுட்டி பையன் வந்துட்டான் फ्रेंड्स கூட விளையாடிட்டு இருந்தான் அவன் பண்ற சேட்டை எல்லாம் இருக்குறீங்க அத பாத்து அது இன்னொரு வீடியோல நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் நெய் எல்லாம் கொஞ்சம் சூடு பண்ணி எடுத்தீங்கனாதான் நெய் கொஞ்சம் இன்னும் நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கோங்க சூடு பண்ணீங்கனாதான் அந்த வெள்ளமும் இதுவும் உருகி ஆகும் சோ பாருங்க நம்ம முன்ன உருகி வச்ச அந்த நெய்யே தான் திரும்ப புது நெய் எல்லாம் யூஸ் பண்ணல சூடு அடிச்சி ஆஃப் பண்ணிறேன் அவ்ளோதான் கொஞ்சம் சூடு அது நீங்க ரொம்ப ஹீட் பண்ணீங்கனா அது ரொம்ப மெல்ட் ஆயிடும் சோ அவ்ளோதான் நாங்க ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டோம் இந்த பவுடர்லயே அந்த பவுடர்லயே mix பண்ணிக்கோங்க பாதாம் முந்திரி பவுடர் ஒரு ஏலக்காய் போடு कई वे கொஞ்ச கொஞ்சமா கொஞ்ச கொஞ்சமா அந்த கட்டியை உடைச்சி விட்டு mix பண்ணி எடுத்துக்கோங்க இது வந்து ரொம்ப பாரம்பரியமான ஒரு ஸ்வீட்னு சொல்லலாம் பாருங்க கட்டி எல்லாம் அவ்வளவா இல்ல இந்த ஸ்வீட் ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ஸ்வீட் இது பெரியவங்களும் சாப்பிடலாம் சின்ன குழந்தைகளும் சாப்பிடலாம் சுகர் பேஷண்ட்களுக்கு நல்லது சுகர் பேஷண்ட்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது मुख्यमंत्री
உங்களுக்கு கை புடிப்புக்கு வர அளவுக்கு தான் அப்படி உண்டை புடிக்க வந்துச்சுனா நெய் அப்பனா பதம் கரெக்டா இருக்குன்னு அர்த்தம் இன்னும் கொஞ்சம் நான் நெய் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமா விட்டு எடுக்கலாம்